Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. Wish you all a happy and healthy new year. Ninga healthy irundha and the varshame romba happy a irukka mudiyum. Ena na last year pathinga na konja health issues vande konja happy illada mari irundhuchu romba tiredness and body vande weight loss aayi. So indha mari irundhanaala enakku vande matha work la concentration konja kammiyana mari irundhuchu. So adanalala roppume odama nalla paathukonga appadina automatically nama happy a irupom. So enakku periya vishayam la kediyadhunga hyperthyroidism and vitamin deficiency. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ் நான் பண்ணல, அதுவாக வெயிட் லாஸ் ஆகுது, அதுதான் உண்மை. நிறைய பேர் இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நிறைய பேர் ரெசல்யூஷனாக எடுத்து இனிமேல் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் தான் இது, என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் நெய்பர்ஸாக இருக்கட்டும், ஈவன் கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, கிட்ஸ் இருக்குது அண்ட் வீட்டில் எந்த ஹெல்ப்பரும் கிடையாது, வீடியோஸ் போகிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குங்க, 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம், மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம நிறைய வேலைகளை செய்கிறோம். அந்த வேலையும் செஞ்சுட்டு டைம் சேவ் பண்ணி நமக்கான விஷயங்களும் பண்ணுறதாங்க டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் அப்படி தான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அதை டெய்லி ரொட்டீனுமே செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, டைம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் அவங்க டெய்லி ரொட்டீனும் செய்வாங்க, செல்ஃப் கேரும் பண்ணுவாங்க. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மீ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஹோம் மேக்கர்ஸ் அதை மிஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் நான் டெய்லி வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எங்கே போய் செல்ஃப் கேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப சலிப்பாக சொல்லுவாங்க. அதை நம்ம நிறையா கேட்டிருப்போம். அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணால் போதுங்க, நம்ம டைம் சேவ் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்தை தாராளமாக பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, பிளானிங். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் தான். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி தான். நம்ம எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் பிளானிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, 12:00 வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாமல் நீங்கள் 1 hour கழிச்சு தான் நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் சொன்னீங்கன்னா அந்த டைம் வந்து கீப் அப் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கு இந்த பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் நார்மலாக 6:00 எழுந்திருப்பீங்க அப்படின்னா 1 hour முன்னாடி எழுந்திரிங்க, 5:00 எழுந்திரிங்க. 5:00 எழுந்திரிச்சு குழந்தை எழுந்திரிக்க முன்னாடி வேலை பாருங்கள். அண்ட் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் உங்கள் பெரியவங்களும் சேர்த்து வச்சு நீங்கள் வேலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்கிற மாதிரி பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேளுங்கள். ஸோ அப்படி வந்து உங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக முடிங்க. உங்கள் வேலை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைம் வந்து கிளம்பிடலாம். 11:30 ரெடி ஆகிட்டிங்கன்னா 12:00 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணலாம். நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா லேசினஸ் வந்து வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன் டைம்க்கு இருக்க மாதிரியான பிளானிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதாவது டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு 3 காலமாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் டிக் பண்ணிகிட்டே வரலாம். நாளைக்கு என்ன குக் பண்ணுறோமோ அதை வந்து முந்தைய நாளை டிசைட் பண்ணிக்கோங்க, அதுவுமே டைம் சேவ் பண்ண முடியும். நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் அது கூட பண்ணுங்கள், பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்து அந்தன்னைக்கு காலையில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி செய்வேன். ஸோ நீங்கள் வந்து முந்தைய நாள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்லிஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி பேஸிஸாக போடுங்க. அதாவது முக்கியமான வேலை, முக்கியமான வேலை ஆனால் அவ்வளோ கட்டாயம் கிடையாது, அண்ட் முக்கியமும் இல்லை கட்டாயமும் இல்லை, அந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான வேலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி குக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது, வெசல் வாஷிங், துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேலை, நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமான வேலை தான், அவ்வளோ கட்டாயம் கிடையாது. அதாவது மாப்பிங், டாய்லெட் கிளீனிங், ஃபேன் கிளீனிங், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது, வாட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து வீக்லி கூட பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது, சிம்னி க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமும் இல்லை, முக்கியமும் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறது, சீரியல்ஸ் பார்க்குறது, சோஷியல்
சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என் பக்கத்து வீட்டில் அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியமும் கிடையாது, அவ்வளோ கட்டாயமும் கிடையாது. பட் நிறைய பேர் அவங்க வேலையை விட்டுட்டு இதெல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்து பார்க்கும்போதும் தெரியாது, பேசும்போதும் தெரியாது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த விஷயங்களை சேவ் பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நிறைய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் பாருங்கள், பட் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு பாருங்கள். வேலையை விட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செக்லிஸ்ட் போட்டுட்டு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நமக்கு எந்த விஷயங்கள்லாம் டைம் லேக் ஆகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, பி ஆர்கனைஸ்டு. நம்ம வீடு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய டைம் வந்து அதை சேவ் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டாங்க, வீடுனா வந்து கலைஞ்சிருக்கணும், மியூசியம் கிடையாது அடுக்கி வச்சுக்கிறக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பாக வந்து மியூசியம் கிடையாது தான், அதுக்குன்னு கலைஞ்சே இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். வீடு வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே கசமசாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நல்லா ஆர்கனைஸ்டாக க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய டைம் வந்து சேவ் பண்ணுவோங்க. நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு அதே பொருளை அங்கே வைக்கும் போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நமக்கு வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய டைம் வந்து அதில் சேவ் ஆகும். மார்னிங் அவசரமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பாங்க, வார்ட்ரோப் திறந்து போகும்போது பார்த்திங்கன்னா சாக்ஸ் எங்கேன்னு தெரியாது, கர்ச்சீஃப் எங்கேன்னு தெரியாது, பெல்ட்டை தேடுவாங்க, பேண்ட்டை தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வார்ட்ரோப் திறந்தோடனே இந்த ஐட்டம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வைங்க, பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி வைங்க. ஆர்கனைஸ்டாக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து அதில் சேவ் ஆகும், சீக்கிரமாகவும் கிளம்பி ஆஃபீஸ் ஸ்கூலுக்குன்னு போவாங்க. ஒரு கர்ச்சீஃப் காணோன்னு வார்ட்ரோபை இழுத்து தேடுற ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி வைங்க. ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கலாம், இல்லை புக்ஸாக இருக்கலாம், எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு அதே பொருள் அங்கே வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இப்போ ஒரு ஸ்டேப்லர் காணோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க. நெயில் கட்டர் வேணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரைட் கார்னரில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேபிள் பண்ணி வைங்க. லேபிள் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பாக்ஸ் போட்டு இந்தந்த ஐட்டம் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா ஒரு அந்த பாக்ஸை மட்டும் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த லேபிளிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் QCFI அப்படிங்கிற ஒரு ஃபாரம்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து 5S அப்படிங்கிற ஒரு தீம் வந்து கொண்டு வந்தாங்க. 5S அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஆர்கனைசிங், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நிறைய ஒர்க் பிளேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் மெத்தடுங்க இது. நான் நிறைய வந்து ஹோமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து யாருமே நாமினேட் பண்ணல அவங்க வீடை. என் வீடை வந்து பாருங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு யாருமே நாமினேட் பண்ணல. ஸோ நான் வந்து என் வீட்டை நாமினேட் பண்ணியிருந்தேன். என் வீடு வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 week ஆச்சு. நான் வந்து நிறைய டீக்ளட்டர் பண்ணேன், வேண்டாங்கிறது நிறைய வந்து நான் வந்து தவிர்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடு வந்து அவ்வளோ அழகாக சுத்தமாக இருந்துச்சு. 5S அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன். அதாவது எந்த இடத்த நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங் ஆர்டர், அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே வைக்கணும், இது இங்கே வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷைன், அதாவது இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டோம், வேண்டாத வந்து கழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஷைன். ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிறது லேபிள் பண்ணி வைங்க. சஸ்டெயின் அப்படிங்கிறது அதையே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஒரு கபோர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து லெகின்ஸ், இதுதான் வந்து குர்த்தீஸ், அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எதெல்லாம் வேண்டாமோ, எதெல்லாம் கிழிஞ்சிருச்சோ, எதெல்லாம் பத்தாமல் போயிடுச்சோ அதெல்லாம் தனியாக கழிச்சிடுங்க. அதையே வந்து அழகாக பாக்ஸ் போட்டோ இல்லைன்னா சரியான ஆர்கனைசர் போட்டு நீங்கள் லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது லெகின்ஸ், இது குர்த்தீஸ் வந்து லேபிள் பண்ணி வைங்க. அண்ட் அதையே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க 5S. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு வந்து பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், நிறைய டைம் வந்து இதில் சேவ் ஆகும். ஸோ என் வீடை வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நம்ம வீடும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். நான் வந்து கிச்சன் ஒரு சில ஏரியா மட்டும்தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஹோல் ஹவுஸும் ஆர்கனைஸ் பண்ணும்போது
போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேண்டாத திங்ஸ்லாம் வெளில போயிடுச்சு. இந்த கிச்சனுக்கு பொருளுக்கு தேவையான டப்பாஸ்லாம் நிறைய இருக்கும் வீட்டில், வேண்டாம் நம்ம தூக்கி போகலாம் நினச்சா கூட ஐயோ வேணாம் எதுக்காவது யூஸ் ஆகட்டும் எதுக்காவது யூஸ் ஆகட்டும் நிறைய நம்ம டம்ப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வேண்டாத பொருள்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நீட்டாக ஆர்கனைஸ்டாக வந்து வீட்டை வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய டைம் வந்து சேவ் பண்ணும். இப்படி க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்க வந்து டாய்ஸ் வச்சு விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்கள், திரும்ப அந்த டாய்ஸை எடுத்த இடத்துலேயே வைங்கன்னு எஜுகேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டாய்ஸை நானே எடுத்து வச்சுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னால் அவங்க அதே பழகிடுவாங்க, அம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பழகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்ல ஹேபிட் தான், நீ உன்னோட வேலையை நீயே செய் அப்படிங்கிற வந்து பழக்கணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டே கஷ்டமாக இருக்கும், செகண்ட் டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க, அவங்க விளாண்டு முடிச்சுட்டு டாய்ஸை வந்து அந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேலை மிச்சம், அவங்களும் வந்து அந்த நல்ல ஹேபிட்டாக பழகிடுவாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அண்ட் டைமும் வந்து சேவ் ஆகும். டிப் நம்பர் 3, ஷேர் யுவர் ஒர்க் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சில வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. ஒரு சில வேலை ஹஸ்பண்டுக்கு, ஒரு சில வேலை குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உட்காந்து செய்கிற மாதிரியான வேலைங்கள்லாம் பெரியவங்களுக்கு கொடுங்க. ஸோ ரொம்ப வந்து வேலை வாங்காத மாதிரியும் இருக்கும் அண்ட் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காமல் இந்த புதினா ஆயிடுது கீரை ஆயிடுது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ காலையில் குழந்தைங்களை கிளப்புறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த வேலையை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து குழந்தைங்கள வந்து மானிட்டர் பண்ணுங்கள், நான் வந்து குக் பண்ணுறேன் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்படி பிரித்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வந்து குழந்தைய எழுப்புவீங்க, இன்னொரு குழந்தை குளிச்சுட்ருக்கும் அதுக்குள்ளே தோசை வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறக்காக எப்போவுமே வேலையை வந்து பிரிச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து யூனிஃபார்ம் போடணும், சாக்ஸ் போடணும், குளிக்க வைக்கணும், இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும். கொஞ்சம் பெரிய கிட்ஸ், க்ரோன் அப் கிட்ஸ் அப்படின்னா அவங்களே கிளம்பிக்குவாங்க, ஈஸியாக வந்து நீங்கள் சமையலை முடிச்சுட்டு உங்களுக்கு லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். பட் சின்ன குழந்தைய வச்சுருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வேலையை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலுமே ஷேர் பண்ணி செய்யுங்க, ஈஸியாகவும் இருக்கும், டைமும் வந்து சேவ் ஆகும். டிப் நம்பர் 4, ஃபிக்ஸ் டைம் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அதாவது நம்ம இன்றைக்கி இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நிறைய நம்ம கேல்குலேட்லாம் பண்ணி வச்சுருப்போம், இந்த டைமில் இந்த வேலை முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஃபோனை எடுத்து வச்சோம் வச்சுக்கோங்களேன், மெசேஜஸ் வரும், அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், ஒரு சேட்டிங்காக போயிட்டுருக்கோம், இல்லைனா கால் வரும், உட்காந்து அப்படி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டுடணும். அப்போ தான் நம்ம நினச்ச வேலையை கரெக்டாக முடிச்சிட முடியும். ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், மற்ற கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் வேலையை வந்து முடிச்சிடுங்க. ஃபஸ்ட் உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு ஃபோனை வந்து சைலண்ட்டாக கண்டிப்பாக போடணும். ஸோ இது வந்து பெரிய டைம் சேவிங் ஒரு டிப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டிவி பார்க்குறதுக்கு, சீரியல்ஸ் பார்க்குறதுக்கு, இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எங்களுக்கு கொடுக்கும். எனக்கு பிடிச்ச சீரியல் இந்த டைமில் தான் வருது அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு சீரியல்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து காமனாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிவி பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. சோஷியல் மீடியாவில் உட்காரும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது, நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை தவிர அது எல்லாமே பார்த்துட்டே இருப்போம். அது வந்து அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு, நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் தான் நான் இதை பார்ப்பேன் அப்படிங்கிற டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் தவிர்த்துட்டு நம்ம டைமுக்குள்ளே நம்ம வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் ஷாப்பிங் போவாங்க, இந்த விஷயம் வாங்கணும் அப்படின்னு ஷாப்பிங் போவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அந்த ஷாப்பிங் மாலையே சுற்றிட்டு என்ன வாங்க போனோமோ அதை வாங்காமல் வந்துடுவோம். இது நிறைய பேர் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மீ. நான் வந்து ஷாப்பிங் போகணும்னு நிறைய விஷயம் பார்ப்பேன், என்ன வாங்கணுமோ அதை வாங்காமல் வந்துடுவேன். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மால்குள்ளே போகும்போதே நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது வாங்கினா இது ஃப்ரீ, இந்த ரெண்டு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் கூப்பன் தருவோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம், நம்ம என்ன வாங்கணுமோ நினைக்கிறோமோ அதை வாங்காமல் வந்துடுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம தவிர்க்கறக்கு நம்ம என்ன வாங்கணுமோ நினச்சோமோ அந்த பொருளை முதல்ல வாங்கிடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயத்தில் பாருங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 5, டேக் அ பிரேக். நம்ம டெய்லி ரொட்டீனில் நிறைய வேலைகளை செய்வோம், பட் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அடுத்த வேலையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிரேக்குன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னு உட்காந்து பிரேக் எடுக்காதீங்க,
10-15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம வேலையை வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பிரேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக மாப் போடாதீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு மாப் போடுங்க. க்ளீனிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரேக் எடுக்கும்போது நமக்கும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும், மைண்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, செல்ஃப் அப்ரிசியேஷன். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு ஹோம் மேக்கருக்கு எந்த விதமான அப்ரிசியேஷனுமே கிடைக்காதீங்க. ஒரு சேலரி இருக்காது, நீ நல்லா பண்ணியிருக்கேன் நோ என்கரேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு லீவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் நம்ம எல்லா வேலையுமே செய்வோம், நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நம்மளை நாமே வந்து ஊக்குவிச்சுக்கணும், நம்ம நாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களையும் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு நாமளே வந்து என்கரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிட மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வேலையை சூப்பராக முடிச்சிட்டு இப்படியா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் அடிக்கடி என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்குவேன், இந்த டைம்குள்ளே மாப் போட்டு முடிச்சிட்டியா வெரி குட் அப்படின்னு நானே ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துக்குவேன். ஸோ அது வந்து நமக்கு அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ரிஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுக்கும். நம்ம எதுக்கு மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு தேவையே இல்லை, நமக்கு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என் பாலிசி. ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 6 டிப்ஸ் கூட கடகடகடன் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க, அண்ட் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வேலையும் முடியாது, இந்த வேலையும் முடியாது. ஸோ ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வேலையை முடிங்க. அண்ட் நம்ம ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா போஸ்ட்போன் பண்ணாதீங்க, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்போன் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச டைமுக்குள்ளே நம்ம வேலையை வந்து முடிக்க முடியாது. ஸோ நாளைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வேலையை இன்றைக்கே முடிச்சிடுங்க. நம்ம வேலையை முடிச்சு டைம் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்டடி டைமில் ஹெல்ப் பண்ணலாம், ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். ஸோ டைம் சேவ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மீ டைம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க, ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா டான்ஸ் பண்ணுங்கள், பாட்டு பாட பிடிக்குமா இல்லை பெட்ஸ் வளர்க்க பிடிக்குமா, கார்டனிங் பிடிக்குமா, வாக்கிங் போகிறது பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது பிடிக்குமா. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒதுக்கிக்கோங்க. உங்கள் ரோலில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாதுங்க, பெரிய விஷயம். ஒரு ஒர்க்கிங் விமன் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஹோம் மேக்கரும் வேலை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ரோலில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா பார்க்குற வேலையும் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹவுஸ்மேட் வச்சு பண்ணாலுமே அவங்க அந்த அளவுக்கு சுத்தமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். நம்ம வீட்டை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, சுத்தம் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறது வந்து கிடையாது. ஸோ நம்ம வீட்டை நம்ம தான் அழகாக பார்த்துக்க முடியும். ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீடும் வந்து ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னா நல்லா தூங்குங்க, தூங்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம வந்து டெய்லி ரொட்டீனை பண்ண முடியும். சாப்பிடாமல் நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா டயர்டாயிரும், அந்த டேயோட ஒர்க் வந்து முடிக்க முடியாது. ஸோ நல்லா சாப்பிடுங்க, அண்ட் தேவையில்லாத விஷயங்களில் அவாய்ட் பண்ணிடுங்க. அது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை தவிர்த்துருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணோம் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, எல்லா டிப்ஸுமே சொல்லி முடிச்சுட்டேன். ஆஸ் அ ஹோம் மேக்கராக எனக்கு ஒரு ஒரு வேலையும் நான் வந்து இன்வால்வ் பண்ணி பிடிச்சி தான் செய்கிறேன். ஸோ அதனால தான் என் வீடு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. இந்த டைம்குள்ளே இந்த வேலையை நான் முடிக்கணும்னு எப்பவுமே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து அந்த கரெக்டான ஷெட்யூல் வந்து ஃபாலோ ஆகுது, அண்ட் குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாகுது. நீங்களும் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் பை பை.